எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். கொரோனா தொற்று ஒவ்வொரு நாடுகளிலும் குறைவடைந்து வருகின்ற நிலையிலும் சில நாடுகளில் கொரோனா தொற்று மீண்டும் மேலெழுவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஜெர்மனி நாட்டை பொறுத்தவரையில் 58.4 வீதமாக இருக்கின்றது. 100,000 பேரில் 58.4 பேருக்கே கொரோனா தொற்று ஏற்படுவதாக தற்பொழுது வெளிவந்திருக்கின்ற புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் வெகு விரைவில் ஜெர்மனி நாட்டில் கொரோனா கட்டுப்பாடுகள் நீக்கப்படலாம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் வெளியாகியிருக்கின்றது. கொரோனா கட்டுப்பாடுகளை நீக்குவது தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேவேளை நாட்டில் நடைபெறவிருக்கின்ற தேர்தல் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. இப்பொழுது விவரங்களை ஜெர்மனி நாட்டில் இருந்து வழங்குகின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். கடந்த 24 மணித்தாலத்தில் ஜெர்மனியில் 1911 பேருக்கு புதிதாக கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இறந்தவருடைய எண்ணிக்கையானது 33 இருக்கின்றது. தற்பொழுது ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்று வீதமானது 100,000 பேருக்கு 5 நாட்களில் 58.4 இருக்கின்றது. அதாவது ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்று வீதமானது 5 நாட்களுக்கு 100,000 பேருக்கு 50 குறைவாக இருந்தால் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளிலிருந்து பாரிய தளர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக உணவகங்களில் உள்ளிருக்கையில் இருந்து உணவு அருந்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஜெர்மனியின் சுகாதார அமைச்சர் ஜென்ஸ் ஸ்பான் அவர்கள் வெளிநாடுகளுக்கு விடுமுறையை கழிப்பது சம்பந்தமாக ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது கடந்த கோடை காலங்களில் குறிப்பாக துருக்கி மற்றும் பால்கான் என்று அழைக்கப்படுகின்ற நாடுகளுக்கு விடுமுறைக்காக சென்றவர்களினால் தான் கொரோனா நோய் தொற்று பெருமளவில் ஏற்பட்டதாக என்ற கருத்தானது தற்பொழுது பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. துருக்கியில் உள்ள பல அமைப்புகள் இவருடைய கருத்துக்கு எதிராக எதிர்வினை ஆற்றி இருக்கின்றன. இதேவேளையில் பால்கான் என்ற கருத்து நாடுகளை குறிப்பிட்ட காரணத்தினால் இன்றைய தினம் அல்பானியாவின் பிரதமர் இது விடயத்தில் ஜெர்மன் சுகாதார அமைச்சர் ஸ்பானுக்கு கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது தனது நாட்டில் உள்ள சில விடயங்களில் அவர் தவறுகளை விட்டதால் அந்த தவறுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இவ்வகையான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். நோட்ரம் பெஸ்பாலும் நகர மாநிலத்தில் உள்ள நகரமான டோர்மானுடைய நகர முதல்வர்களுக்கு கொலை பயமுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர் இணையதளங்கள் மூலமாக அன்றைய சமூக ஊடகங்கள் மூலமாக முகக்கவசத்தை அணிதல் வேண்டுமென்ற வேண்டுதலை விடுத்த காரணத்தினால் இவ்வகையான கொலை பயமுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. உலக மருத்துவ சங்கத்தின் தலைவரும் ஜெர்மன் நாட்டவருமான மொன்டகோமரி என்றவர் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது கொரோனா நோய் தொற்றானது வருகின்ற 10 வருடங்களுக்கு மேல் இருக்கும் என்றும் அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இந்த கொரோனா நோய்த்து விடயமானது சந்ததி சந்ததியாக தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஹொங்கொங்கில் கொரோனா தடுப்பு மருந்து ஏற்றியவருடைய எண்ணிக்கை மிகவும் குறைவடைந்திருக்கின்றது. அதாவது இணையதளங்கள் மூலமாக கொரோனா தடுப்பு மருந்து போட்டால் பல பக்க விளைவுகள் ஏற்படுவதாக மக்கள் அறிந்து கொண்ட காரணத்தினால் பயோன்ட்ரக் நிறுவனத்தினுடைய மில்லியன் கணக்கான கொரோனா தடுப்பு மருந்தை குப்பை தொட்டிக்குள் போட வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. உலகில் முதன் முதலாக கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட பிரித்தானிய நாட்டைச் சேர்ந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்பவர் இன்றைய தினம் தனது 81 வயதில் இறந்திருக்கின்றார். ஜெர்மனி நாட்டில் தொடர்ச்சியாக வலதுசாரிகள் தொடர்பான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. தற்பொழுது அரச அலுவலகங்களுக்குள் வலதுசாரிகள் ஊடுருவியிருப்பதாக உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியில் அண்மை காலங்களாக வலதுசாரி தீவிரவாதிகள் அரச அலுவலகங்களில் புகுந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக பெர்லினில் உள்ள ஒரு பாடசாலை ஒன்றில் அந்த பாடசாலையினுடைய அதிபர் ஏற்கனவே வலதுசாரி தீவிரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருந்தார் என்ற காரணத்தினால் இவர் தனது பணியிலிருந்து நீக்கப்பட்டார். தற்பொழுது பெர்லினில் குறிப்பாக மாஸ்டோஃப் என்ற பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றினுடைய ஆசிரியரானவர் வலதுசாரி தீவிரவாத அமைப்பொன்றுடன் தொடர்பு வைத்திருந்தார் என்ற காரணமாக குறிப்பாக இடென்டிட்டியர் விவேகம் என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பில் உறுப்பினராக இருக்கின்றார் என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் கொரோனா நிதி விடயத்தில் பலர் மோசடிகள் புரிந்திருக்கின்றார்கள். இதனால் ஜெர்மனி நாட்டுக்கு பெரும் நட்டம் ஏற்பட்டுள்ளது. ஜெர்மனியில் கொரோனாவின் காரணமாக பல நிறுவனங்கள் மிகவும் பாரிய நிதி நெருக்கடிக்கு உள்ளாகிய காரணத்தினால் ஜெர்மன் அரசாங்கமானது பல நிதியுதவி திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருந்தன. இதன் அடிப்படையில் முதல் தடவையாக கொரோனா ஹெல்ப் என்று அழைக்கப்படுகின்ற
நிதியுதவி திட்டத்தை அறிமுகப்படுத்திய பொழுது தற்பொழுது இவ்வகையான நிதியுதவி திட்டத்தை பல ஆயிரக்கணக்கானவர்கள் மோசடி செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது. பெர்லினில் மட்டும் 3000 பேர் இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டதாகவும் பெர்லினுடைய மாநில அரசாங்கத்திற்கு 60 மில்லியன் யூரோக்கு மேலாக நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இதுவரை 13000 பேரை உடைய விடயங்கள் என்னும் பரிசீலனைக்கு உள்ளதாகவும் இதேவேளையில் இதுவரை பரிசீலனை செய்யப்பட்ட விடயங்களில் 3000 பேர் இவ்வகையான மோசடியை செய்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் உபபுருக்கும் ஹில்ஃப் என்று அழைக்கப்படுகின்ற நிதியுதவி திட்டம் 3 167 பேர் இவ்வகையான மோசடியை மேற்கொண்டார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. பயன் மாநிலத்தில் 1300 மோசடி சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் ஹெசன் மாநிலத்தில் 1558 இவ்வகையான மோசடி சம்பவங்கள் ஏற்பட்டதாகவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. அகதிகள் தொடர்பான விடயத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கவனம் செலுத்தி வருகின்றன. அந்த வகையில் லின்ஸ் கட்சி அகதிகள் தொடர்பாக தற்பொழுது கேள்வி எழுப்பியுள்ளது. ஜெர்மன் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற இடதுசாரி கட்சியான லிங்க்ஸ் என்ற கட்சியானது ஜெர்மனியின் சமஸ்டி உள்ளூராட்சி அமைச்சரிடம் இந்த வருடம் அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டவருடைய எண்ணிக்கை என்ன என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது. இதற்கு தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது பதில் அளித்திருக்கின்றது. 2021 ஆண்டின் கடந்த 3 மாதங்களில் மொத்தமாக 2880 வெளிநாட்டவர்கள் தமது நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது கடந்த ஆண்டை விட இந்த தொகையானது மிகவும் குறைவாக உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. 2020 ஆண்டில் ஆரம்ப 3 மாதங்களில் 4088 பேர் இவ்வாறு அகதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு நாட்டை விட்டு கடத்தப்பட்டதாகவும் இதேவேளையில் 2019 ஆண்டில் ஆரம்ப 3 மாதங்களில் 5613 பேர் நாட்டை விட்டு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டிலே அதிபர் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ளன. கட்சிகள் தமது அதிபர் வேட்பாளரை நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வருகின்றது. ஜெர்மனியில் வருகின்ற புரட்டாதி மாதம் அதிபர் தேர்தலும் மற்றும் பாராளுமன்றத்துக்கான தேர்தலும் நடைபெற இருக்கின்றன. இதன் அடிப்படையில் ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற பல கட்சிகள் தங்களது அதிபர் வேட்பாளர் யார் என்றதை ஏற்கனவே அறிவித்திருந்தன. இதேவேளையில் ஆளும் கூட்டுக்கட்சியான சிடியு சிஎஸ்டி கட்சியானது இது விடயம் சம்பந்தமாக பல ஆலோசனைகள் நடத்தியிருந்த நிலையில் இன்றைய தினம் அலுவலக ரீதியில் யார் தமது அதிபர் தேர்தல் வேட்பாளராக இருக்கின்றார் என்பதை அறிவித்திருக்கின்றது. நோட்ரம்பிஸ்பாலின் மாநில முதல்வர் லாஷட் அவர்களே வருகின்ற புரட்டாதி மாதம் நடைபெறுகின்ற தேர்தலில் சிடியு சிஎஸ்டி கட்சியினுடைய அதிபர் தேர்தல் வேட்பாளராக இருப்பார் என்று இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய திரைக்கடலில் துருக்கி நாடு போர் ஒத்திகை நடத்தியுள்ளது. மத்திய திரைக்கடல் பிரதேசத்தில் உள்ள இயற்கை வளங்களை சூறையாடுவதற்கு கிரேக்க நாடும் துருக்கி நாடும் போட்டா போட்டி கொண்டிருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் மத்திய திரைக்கடல் பிரதேசத்தில் துருக்கி நாடானது சி வோல்ஃப் என்ற ஒரு குறியீட்டு பேருடன் ஒரு பாரிய போர் ஒத்திகை ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த பாரிய போர் ஒத்திகையில் துருக்கி நாட்டைச் சேர்ந்த 25,000 இராணுவ வீரர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். துருக்கி நாட்டினுடைய 132 கப்பல்கள் மற்றும் 10 நீர்மூழ்கி கப்பல்கள், 43 போர் விமானங்கள் மற்றும் 28 உலங்கு வானூர்திகள் மற்றும் 14 ஆளில்லா விமானங்களும் இந்த போர் ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கின்றதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது மத்திய கடற்பிரதேசத்திலிருந்து வருகின்ற எவ்விதமான ஆபத்தையும் துருக்கி படைகள் எதிர்கொள்வதற்கு தயாரான முறையில் இந்த போர் ஒத்திகையானது தற்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. உலகில் உள்ள சிறுவர்கள் தொடர்பாக அவர்களுடைய கல்வி அறிவு தொடர்பாக தற்பொழுது பாரிய ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உலகில் உள்ள பொதுநல அமைப்புகள் ஒரு ஆராய்வு ஒன்றை ஏற்படுத்தியிருந்தன. அதாவது உலகில் உள்ள சிறுவர்களில் எத்தனை மில்லியன் பேர் ஆரம்ப கல்வி அறிவு அற்றவர்களாக இருக்கின்றார் என்பதை கணிப்பீடு செய்யுமாறு ஒரு வேண்டுதலை விடுத்திருந்தன. இதன் அடிப்படையில் என்ஜிஓ என்ற அமைப்புகள் இப்பொழுது இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது உலகில் 10 வயதுக்கு உட்பட்டவர்களில் குறிப்பாக 400 மில்லியன் பேர் எவ்விதமான ஆரம்ப அறிவையும் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர்கள் எழுதவோ அன்றில் வாசிக்கவோ முடியாத சூழ்நிலையில் இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த அமைப்பானது தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கத்திடம் நிதியுதவியை வேண்டியிருக்கின்றது. அதாவது ஜெர்மன் அரசாங்கத்திடம் இந்த மாணவர்களுக்கு கல்வியை புகட்டுவதற்காக 500 மில்லியன் யூரோக்களை முதலீடு செய்யுமாறு வேண்டியிருக்கின்றது. ஏற்கனவே ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வகையான செயற்பாட்டிற்கு 100 மில்லியன் யூரோக்களை முதலீடு செய்திருந்தது. மிக்க நன்றி. மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.